நடிகை மிர்லானியை நம்ம சூப்பர் டீலர், சாம்பியன் இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம்ல. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரசிகர்களோட கவனத்திற்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப் ஸ்மாஷ் ஆப் மூலியமாக தான். அதுக்கப்புறமா டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆகி சினிமாவில் நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெங்களூர்ல தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரித்து வந்த மிர்லானி நடிக்கும் ஆர்வம் அப்படின்றதுனால அந்த சமயத்தில் ஃபேமஸ் ஆன டிக்டாக் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகி பல லட்சம் ரசிகர்களை சோஷியல் மீடியாவில் பெற்றிருந்தாங்க. இணையவாசிகள் முதல் சினிமாவாசிகளை வர யார் இந்த மிர்லானி அப்படின்னு தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களோட முதல் படமான சாம்பியன் படத்துல கமிட் ஆகி ஆச்சரியமூட்ட வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் படம் எடுக்கப்பட்டிருந்தாலுமே சாம்பியன் படம் தாமதமா வந்ததுனால சூப்பர் டீலக்ஸ் மிர்லானிக்கு முதல் படமா அமைஞ்சிருந்தது. தெலுங்குல கடலை கொண்டா கணேஷ் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க மிர்லானி. இப்போ தொடர்ந்து படங்களை கமிட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஜிகதண்டா படத்தோட தெலுங்கு ரீமேக்ல லக்ஷ்மி மேனன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. சரியான கதை தீர்வு தான் ஒரு ஹீரோனிக்கு முக்கியமா ஒன்னா இருக்கிறதுனால இப்போ சினிமாவில் பார்க்கப்பட்டு இருக்கு. அதை தாண்டி சோசியல் மீடியால அவங்களோட ரசிகர் கூட்டமும் கணக்கு வைக்கப்படுது. இணையத்துல தங்களோட ரசிகர்களை கவர அனைத்து நாயகிகளும் எடுக்கும் ஒரே யுக்தி இப்போ போட்டோஷூட் மட்டும்தாங்க. இதை சீரான இடைவெளியில சரியா செஞ்சு வந்துட்டு இருக்காங்க மிர்லானி. அந்த வகையில இப்போ தன்னுடைய தொடையழகு பளிச்சுன்னு தெரியும்படியான இறுக்கமான ஃபேண்ட்டுகளை அணிஞ்சு கொண்டு ஒரு போஸ்ட் கொடுத்து இளசுகளோட கவனத்தை சுண்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.